ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரீசெண்டாக நாங்கள் விசிட் பண்ண குற்றாலம் டூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2023 குற்றாலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தூத்துக்குடி மாவட்டத்தோட சவுத் சைட்லேருந்து கிட்டத்தட்ட மார்னிங் 4:30 கிளம்புன நாங்கள் குற்றாலத்தை ரீச் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10:00 இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் ரீச் பண்ண பிளேஸ் பழைய குற்றாலம். அங்கே தண்ணி எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்தது. நாங்கள் போனது சண்டேல, ஸோ கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. குளிக்கிறதுக்கான லைனில் வந்து ரொம்ப நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணியும் கம்மியாக வந்ததால் லைன் வந்து ரொம்ப மெதுவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. மற்ற ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது பழைய குற்றாலமில் வந்து கடைகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரம்டான் மாதிரியான பழங்கள் மற்ற ஃபால்ஸை கம்பேர் பண்ணுறதை விட கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிது. பழைய குற்றாலம் பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் ரீச் ஆன இடம் 5 ஃபால்ஸ். இங்கே ஜென்ஸ் ஏரியாவை கம்பேர் பண்ணுறதோட லேடிஸ் ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வந்தது. சண்டே அப்படிங்கிறதால இங்கேயும் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. குளிக்கிறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பூங்காவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ண ஆரம்பித்தோம். 10 மினிட்ஸ் வாக் பண்ணியும் வந்து பூங்கா வர மாதிரி தெரியல. அங்கேருந்து ரிட்டன் வரவங்க பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதால பூங்காவை பார்க்காம அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். பழைய குற்றாலமாக கம்பேர் பண்ணுறதோட 5 ஃபால்ஸில் வந்து கடைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ப்ரைவேட் பஸ் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால எல்லா ஃபால்ஸ்லையுமே ரொம்ப தூரம் நடந்து வந்து தான் ஃபால்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அதுலேயே ரொம்ப டயர்டாயிடுச்சு. கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருந்ததால் வந்து குளிக்கன்னு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ குற்றாலமுக்கு டூர் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டேயில் பிளான் பண்ணாதீங்க. பிகாஸ் தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் வருது, கூட்டமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ குற்றாலம் டூர் பிளான் பண்ணிங்க அப்படின்னா வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். 5 ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் ரீச் ஆன இடம் வந்து மெயின் ஃபால்ஸ். மெயின் ஃபால்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வந்தது, ஆனால் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. தண்ணி பரவாயில்லாமல் வந்ததுனால நிறைய பேர் அலோவ் பண்ணதுனால கொஞ்சம் லைன் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடுச்சு. மெயின் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே சுற்றி நிறைய கடைகள் இருந்தது. ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு நிறைய பொருட்களை வந்து வாங்குற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான பொருள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், பழங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பாகவே வாங்கின மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்கள் இந்த சீசனில் குற்றாலமை விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருங்க. இது வரைக்கும் குற்றாலமே பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அதுவும் மெயினாக இந்த 2023 சீசன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.